தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் எட்டு தொகை நூலில் ஒன்றான குறுந்தொகையில் இரண்டு பாடல்கள். பாலை திணை சார்ந்த பாடல்களை நாம் பார்க்க போகிறோம். பாலை திணை அப்படின்னு சொல்லும்பொழுது நான் சங்க இலக்கியம் அகம் சார்ந்த இலக்கியம், அதை சொல்லும்பொழுது சில சில செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்துட்டு வரேன். அதில் என்ன அப்படின்னா, பாலை திணையோட முதற்பொருள் அதாவது நிலம், அதனுடைய நிலம் என்பது வறண்ட நிலம், சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனுடைய பொழுது அப்படிங்கிறது நல்ல கொழுத்துகின்ற அதாவது வெப்பமான ஒரு வெளி, அதுதான் அதோடைய நேரம். என்னென்னா, இளவேனில் முதுவேனில் பின்பனி, சித்திரை மாதத்திலிருந்து ஆடி மாதம் வரைக்கும் இருக்கின்ற அந்த காலகட்டத்தை குறிக்கிது. சிறுபொழுது என்பது நல்ல கொழுத்துகின்ற வெயில் இருக்கிற நண்பகல் நேரம். இங்கே வழங்கப்படுகிற தெய்வம் கொற்றவை. இங்கே வாழ்கின்ற மக்கள் எயினர், மறவர், மரத்தியர், காளை, விடலை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க, வேட்டுவர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இதன் உரிப்பொருள் அப்படின்னு பார்த்தா பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். இந்த பாலை திணை அப்படின்னாலே பிரிவு பற்றி பாடுறது தான் பாலை திணையில் வருது. பிரிவு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், தலைவன் தலைவியை பிரிந்திருக்கலாம், இல்லை தலைவி தலைவனை பிரிந்த பாடலாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற இரண்டு பாடலும் செவிலித்தாய், அதாவது தாய் தன்னுடைய மகளை பிரிந்ததான பாடலை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த முதல் பாடல் பாலை திணை சார்ந்த இந்த முதல் பாடல் 144வது பாடலாக வருது. இதை எழுதியவர் மதுரை ஆசிரியர் கோடங்கொற்றனார் என்கிற புலவர். இவர் எழுதிய பாடல் இது ஒன்று தான். இந்த பாடலுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லலாம். ஒரு தலைவி தலைவன் இரண்டு பேரும் காதல் கொள்கிறாங்க, களவு மனம் புரிந்து கொண்டார்கள். ஆனால் களவு மனம் என்பது கற்பு மனமாக பின்னால் எப்படி ஆகும்னா, தோழி அவங்க வீட்டில் அவங்க காதலை சொல்லி அது கற்பு மனமாக ஆகும். அப்படி சொன்ன பிறகும் வீட்டில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன ஆகும்? தலைவி உயிரை விட்டு விடுவாள் அல்லது தலைவனோடு சென்று விடுவாள். அப்படி அவள் தலைவனோடு சென்று விட்டால் அதற்கு பெயர் உடன்போக்கு அப்படின்னு பொருள். இதை தொல்காப்பியம் கொண்டு தலை கழிதல் அப்படிங்கிற வார்த்தையில் குறிப்பிடுது. இதை தலைவனோடு அவள் தன்னுடைய வீட்டாரையெல்லாம் விட்டு பிரிந்து செல்வது தான் உடன்போக்கு. அதற்கு பிறகு அவள் சென்று விட்ட பிறகு செவிலித்தாய் தன் மகளை நினைத்து வருந்தி பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்குது. பாட்டை சொல்லிட்டு நாம் பொருளை பார்க்கலாம். களிய காவி குற்றுங் கடல வெண்டலை புணரி ஆடியும் நன்றே, பிரிவில் ஆயம் உரியதொன்றயர இவ்வழி படுதலும் ஒல்லாள், அவ்வழி பரல் பால் படுப்ப சென்றனள் மாதோ, செம்மழை தவழும் சென்னி விண்ணுயர் பிறங்கள் விலங்கு மலை நாட்டே. இங்கே அவளுடைய தாய் அவளை பற்றி வருத்தப்படுறா. இப்படி என் மகள் சென்று விட்டாளே அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்னா, களிய காவி குற்றுங்கடலை, அதாவது உப்பங்களிகள். கழிய என்பது இங்கே உப்பங்களியை குறிக்குது. சொல்லப்போனால் இந்த நிலம் நெய்தல் நிலம், ஆனால் இது பாலைத்திணைக்கு உரிய பாடலாக ஏன் வந்ததுங்கிறத கடைசியில் சொல்கிறேன். அதிலே காவி, காவி என்றால் இங்கே குவளை மலர்கள், கருங்குவளை மலர்கள் மலர்ந்திருக்கு இந்த இடத்துல. அந்த குவளை மலர்களை குற்றுங்கடலை, குற்றும் என்றால் பறித்து, பறித்து கடலை வெண்தலை புணரியாடியும் அந்த பூவை பறித்து அது விளையாடுறாங்க. அதோட அந்த கடலிலே வெண்மையான அலைகளிலே, புணரி என்றால் அலைகள், அவற்றில் அவர்கள் விளையாடுகின்றார்கள் பெண்கள். அப்படி விளையாடும் பொழுது பிரிவில் ஆயம் உரியதொன்றையற, அவளை விட்டு தலைவியை விட்டு பிரியாத அவளுடைய தோழியர் கூட்டம் இருக்கிறது இல்லை, ஆயம் என்றால் தோழியர் கூட்டம், அவர்கள் எல்லாம் உரியதொன்றையற அப்படின்னு அவங்கவுங்களுக்கு பிடித்த விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அவளை விட்டு எப்பொழுதும் பிரியாதவர்கள் அவங்க. இவ்வழிப்படுதலும் உள்ளாள், அவங்களையெல்லாம் அவள் விட்டு போய்விட்டாள். ஏன்னா அவங்களோட அவள் அப்படிப்பட்ட விளையாட்டை விளையாடவும் விரும்பாமல் போய்விட்டாள், உடன்படாமல் போய்விட்டாள் அப்படின்னு அந்த தாய் நினைக்கிறாள். இவ்வழிப்படுதலும் உள்ளாள் அப்படின்னா உடன்பட மாட்டாள், இந்த விளையாட்டில் அவள் மனம் செல்லவில்லை. அவ்வழி அதாவது தலைவனோடு சென்ற வழி எப்படி இருக்குதுன்னு இந்த செவிலித்தாய் நினைத்து சொல்கிறான்னா, பரல் பால் படுப்ப சென்ற நெல் மாதோ, அதாவது பறற்கற்கள்லாம் நிறைந்திருக்குது, பருக்கை கற்கள் நிறைந்திருக்குது, அவை அவளுடைய கால்களை குத்தி அவளுக்கு வேதனை செய்தாலும் அவள் அதை பொருட்படுத்தாமல் அவனோடு சென்று விட்டாள். பரல் பால் படுப்ப சென்ற நெல் மாதோ அப்படின்னு அவள் வருத்தப்பட்டு
அதுவும் எப்படிப்பட்ட இடத்தின் வழியாக, இங்கே நான் பாலை நிலம் என்பது தனியாக கிடையாது, குறிஞ்சியும் முல்லையும் தான் தன்னுடைய வறண்டு போய் பாலை நிலமாக ஆகும்னு சொல்லியிருந்தேன். இங்கே அவள் போன இடமும் குறிஞ்சி, அதாவது மலைகள் சார்ந்த பகுதி வழியாகத்தான் போகிறாள். செம்மலை தவழும் சென்னி அப்படின்னா மலை மேகங்கள் எல்லாம் தவழக்கூடிய உச்சியை உடைய விண்ணுயர், விண்ணை தொடுகின்ற உயர்ந்த பிறங்கள் அப்படின்னா விளங்குகின்ற விலங்கு மலை நாட்டே அப்படிங்க, அதாவது குறுக்கிடு இவங்க போகிற பாதையில் குறுக்கிடுகின்ற மலைகள் அவ்வழியாக இவள் சென்று விட்டாள் அப்படின்னு அந்த தாய் வருத்தப்பட்டு தன் மகளை நினைத்து வேதனைப்படுவது பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இனி அடுத்த பாடலும் இப்படிப்பட்ட பாடல் தான், அதையும் ஒரு செவிலித்தாயுடைய வார்த்தைகளால் நம்ம பார்க்கலாம். அந்த பாடல் இதில் ஏன் பாலை திணை அப்படின்னா பிரிவு, பிரிவு பற்றி பாடுவது எல்லாம் நம்முடைய தமிழ் அறிஞர்கள் பாலை திணையில் வகுத்திருக்கிறாங்க. அந்த நிலம், அதில் ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, நம்முடைய தமிழ் அறிஞர்கள் பாடல்கள் எழுதும் பொழுது ஒரு பாடலில் நான் சொன்னேன் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்று, முதற்பொருள் நிலமும் பொழுதும்னு, அந்த நிலமும் பொழுதுமே இல்லாமல் கூட பாட்டு எழுதலாம். நிலம் என்பது மலையோ மலை சார்ந்த இடமோ வயலோ எதுவோ அது இல்லாமல் கூட பாட்டு வரலாம். அடுத்து கருப்பொருள், அந்த இடத்திலே இருக்கின்ற பறவையோ விலங்கோ அது இல்லாமல் கூட பாட்டு வரலாம். ஆனால் உரிப்பொருளாகிய, அதாவது என்ன நிமித்தமாக அது உள்ள உணர்ச்சி, அது இல்லாமல் யாரும் பாடலை எழுதுறதில்லை. அதாவது புணர்தல், காத்திருத்தல், பெரிதல், இவ்வாறாக வருந்தி பாடுதல், இவ்வாறாக அவர்களுடைய உள்ள உணர்ச்சியை வெளிப்படுத்தாது ஒரு பாடல் அமையாது. ஆக உரிப்பொருள் இல்லாமல் எந்த பாடலும் எழுதப்படுவதில்லை. இங்கே உரிப்பொருளாக இருப்பது பிரிவு, பிரிவும் பிரிதல் நிமித்தமும், அதனால் இது பாலை திணையில் வந்திருக்கு. அடுத்த பாடல் 356வது பாடலாக அமைந்திருக்குது, பாலை திணை சார்ந்தது. இதை எழுதியவர் கயமனார் அப்படிங்கிற ஒரு புலவர். இவருக்கு ஏன் இந்த பேர், இவர் எழுதிய பாடல் சங்க இலக்கியங்களில் 23 பாடல்கள் இருக்குது, இவருக்கு ஏன் இந்த பேர் வந்திருக்கு அப்படின்னா, அவர் குவளை மலர்களை குளத்தில் மூழ்கின்ற பெண்களின் கண்களுக்கு ஒப்பிட்டு பாடியிருக்கிறாரு. கயத்தில் மூழ்கிறார் அப்படின்னு, கயம் என்றால் குளம், அதனால் இவருக்கு பேர் கயமனார் அப்படின்னு, இவர் பேர் தெரியாததுனால அவ்வாறு வைத்திருக்கலாம். சரி, இப்போ இந்த பாடலுடைய பின்னணியும் போன பாடலை நாம் சொன்னது போலவே தான் ஒரு செவிலித்தாய் வருத்தப்படுவதாக அமைந்திருக்கு, அதனால் நான் அதை திருப்பி சொல்லலை. பாடலை பார்த்துட்டு நாம் பொருளை பார்க்கலாம். நிழலான்ற விந்த நீரில் ஆறிடை கழலோன் காப்ப கடுகுபு போகி அறுசுனை மருங்கின் மருகுபு வெந்த வெவ்வங்கழுழி தவ்வன குடுக்கிய யாங்கு வல்லுநள் கொல் தானே ஏந்திய செம்பர் புனை கலத்த அம்பொறி கலந்த பாலும் பலவென உண்ணாள் கோலமை குறுந்தொடி தளிரன்னோளே. இதான் பாட்டு. இந்த பாட்டில் அந்த செவிலித்தாய் என்ன சொல்கிறாள், நிழலான் ரவிந்த நீரில் ஆறிடை அப்படின்னு, நிழல் எல்லாமே அடங்கி போய்விட்டதான், அதாவது வெயில் அடங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே குளிர்ச்சியாக இருக்கும்னு அர்த்தம். இங்கே நிழல் அடங்கி போய்விட்டது என்றால் அந்த இடம் வெப்பமாக இருக்கிறது என்று அர்த்தம். அந்த நிழல் ஆன்று அவிந்து அவ்வளவு வெப்பமாக இருக்கின்ற அந்த இடத்திலே நீரில் ஆறிடை, நீரும் இல்லை, வறண்டு போன நிலம், அந்த வெளியிலே கழலோன் காப்ப வீரக்கழல் அணிந்த தன்னுடைய தலைவன் அவளை காக்க அவனோடு போயிருக்கிறாள் இந்த பெண். அதனால் அப்படி சொல்கிறாள், கழலோன் காப்ப அவனுடைய துணை ஒன்றையே கொண்டு அந்த பெண் அவனோடு போயிருக்கிறாள். கடுகுபு போகி அப்படின்னா விரைந்து சென்று இருக்கிறாள், அவள் வீட்டுக்கு தெரியாமல் அவர்களை விட்டு பிரிந்து சென்று விட்டாள் அந்த பெண். அறுசுனை மருங்கின் மருகுபு வெந்த, அறுசுனை என்ற நீரே இல்லாமல், சுனை நீர் எல்லாமே வற்றி போயிருக்கிற அந்த சுனை மருங்கின் அதன் அருகிலே மருகுபு வெந்த அப்படின்னா முருகி, அதாவது சூடாகி வெந்த வெவ்வங்கழுளி, வெப்பமான நீரை உடைய கலங்கள் நீருக்கு பேர் தான் கழுளி அப்படின்னு பேர். அந்த நீரை அவள் குடிக்கிறாளா, தவ்வென குடிக்கிய, நீர் இருக்காது அவளுக்கு தாகம் எடுத்திருக்கும் தலைவிக்கு அப்படி செவிலித்தாய் நினைக்கிறாள். அந்த வழியிலே நீர் இருக்காது, அவள் அதைத்தான் குடிக்கிறாள் அப்படின்னு நினைக்கிறாள். அதை போய் அவள் குடிக்கிறாளே அப்படின்னு, அதுவும் எப்படிப்பட்டவள் அந்த தலைவி அப்படின்னா யாங்கு வல்லுநள் கொள், அவள் எப்படி அதை குடிக்கும் உறுதியை பெற்றாள், எவ்வாறு அதை குடிக்கிற மனநிலையை அவள் அடைந்தாள் அப்படின்னு செவிலித்தாய் ஆச்சரியப்படுகின்றாள், அதோடு வேதனைப்படுகின்றாள். தானே ஏந்திய, அந்த பெண் எப்படின்னா
இந்த செவிலித்தாய் தன்னுடைய கைகளிலே செம்பர் புனை கலத்து அம்பொறி கலந்த, அதாவது செம்பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்திலே அவள் அம்பொறி கலந்த பால், அதாவது அழகு பொறி அப்படின்னா இன்றைக்கு நாம் கான்ஃப்ளெக்ஸ் அப்படிலாம் சொல்லி பாலில் கலந்து சாப்பிட்றோம் அது போல் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். அதாவது அந்த பொறி கலந்த அந்த பாலை, இனிமையான அந்த பாலை அவர் பொன்னாலாகிய கலத்திலே வைத்து கொண்டு அவளை சாப்பிடு சாப்பிடு என்று அந்த செவிலித்தாய் அவள் பின்னால் ஓடுவாள். ஆனால் அதுவும் அதிகம்னு அவள் சாப்பிட மாட்டாளா அந்த பெண், பாலும் பலவென உண்ணாள். அப்படிப்பட்ட பெண் கோலமை குறுந்தொடி தளிரண்ணோளே, அதுவும் அவள் திரண்ட வளையல்களை அணிந்த தளிர் தளிர் போன்ற மென்மையான உடலை பெற்ற என்னுடைய மகள் இப்படி இந்த வழியிலே சென்று இந்த பாலை கூட அருந்த மாட்டாள், அப்படிப்பட்ட வழி எப்படித்தான் அந்த தண்ணீரை அருந்தி அவள் அவனோடு சென்றாளோ அப்படின்னு அந்த செவிலித்தாய் வருந்தி பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்குது. இந்த பாடல் காட்டுகிற காட்சி இரண்டுமே, ஒரு தலைவனும் தலைவியும் காதல் கொண்டு சென்ற பிறகு அவர்களுடைய பிரிவினால் வேதனைப்பட்ட அவங்களுடைய காதலை அவர்கள் காப்பாற்றி கொண்டார்கள், ஆனால் சூழலிலே அவங்களோட உறவினர்களுடைய மனத்திலே இருக்கிற வேதனையை இந்த பாடல் காட்டுகிறது. நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம், நன்றி, ராஜி.